இன்னைக்கு தீபாவளி பலகாரங்களில் சூப்பராக டேஸ்டியாக ஹெல்தியாக சக்கரை வெல்லம் எதுவும் சேர்க்காம அட்டகாசமான ஒரு அல்வா டேட்ஸ் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் வெல்கம் டு மாஸ் நான் இங்கே கால் கிலோ அளவுக்கு கொட்டை நீக்கின பெரியச்சம்பளம் எடுத்துருக்குறேன் கொட்டை எடுத்ததுக்கப்புறம் இது இரநூத்தம்பது கிராம் இருந்தது இதில் முக்கால் கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஒரு நூற்றி எண்பது எம்எல் கிட்ட இருக்கும் இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு சாஃப்டாக மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு நம்ம ஊற வச்ச டேட்ஸை அதில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன் இது ஒரு இருபது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு இருக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல வாசம் வரும் தனியும் ஒரு மூணு கிட்ட ஆகும் இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கலர் மாறிடும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஷேடில் வரும் இப்போ அது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறலாம் கைவிடாமல் கிளறணும் அளவு டேட்ஸ்க்கு எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆச்சு ஃபுல்லாக அல்வா ரெடி ஆகிறதுக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் வற்றி ட்ரை ஆக ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் மொத்தத்தில் இதுக்கு நெய் வந்து எழுபத்தஞ்சி எம்எல் நெய் சேர்த்துருக்குறேன் முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போது அல்வா கிண்டும் போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இன்னும் கெட்டியாக இருக்குது இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு பிரிஞ்சு வருது இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கிளறிக்கலாம் மொத்தத்தில் எழுவத்தஞ்சி எம்எல் நெய் ஆகிருக்கு இதுக்கு இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நெய்யெல்லாம் உள்ளே போயிட்டு ஒரு ஸ்டேஜில் வெளியில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு குக் ஆகிடுச்சுன்றது தெரியும் இப்போ இதோட பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு முந்திரி பருப்பு நாலு பாதாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வந்துருச்சு இப்போ நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு சுகர் ஜாகரின் எதுவுமே சேர்க்காததுனால யார் வேணால் இந்த ஹல்வாவை சாப்பிட்லாம் நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்குறேன் அதில் இந்த ஹல்வாவை போட்டு செட் பண்ணிடலாம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ செட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் பாதாம் முந்திரியில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதை மேலே போட்டுக்கலாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது ஒரு ஒரு மணி நேரம் விட்டோன்னா நல்லா செட் ஆகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டேட்ஸ் ஹல்வா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ